இன்றைக்கு நாம நிறைய முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம், பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாட்டில் இஸ்ரேல் வந்து ஆக்கிரமித்து அத்துமீறி அவர்களை ஒடுக்குகிறது அப்படின்னு. மியா கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை இருக்காங்க, அவங்க பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒரு ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட்டுக்கு எதிர்வினையா வந்த பல பதிவுகளில் ஒரு இஸ்லாமியர் ஒரு பதிவை போட்டிருக்கிறார், அதை நிச்சயமா நாம தெரிஞ்சுக்கணும். அதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சீனத்தினுடைய கை இந்த இஸ்ரேல் போரில் என்ன மாதிரியாக இயங்கி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்தியா ஆபரேஷன் அஜய் அப்படின்னு இஸ்ரேலில் மாட்டி இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கும் ஆபரேஷனை செய்திருக்கிறது, அதை பற்றி பார்ப்போம். இது இல்லாம லெபனனில் இருக்கக்கூடிய ப்ளூ லைனில் இந்திய ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நோக்கி போர் நெருங்கி வருகிறது என்று பல விஷயங்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வணக்கம், சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸுகளுக்கு சிறப்பு வணக்கம். நடிகையும் தொழிலதிபருமான மியா கலிஃபா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்து வரும் போரில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ட்வீட் செய்திருந்தார். பாலஸ்தீனியர்களின் பக்கம் இருக்காமல் பாலஸ்தீனத்தின் நிலைமையை பார்க்க முடிந்தால் நீங்கள் நிறவெறியின் தவறான பக்கத்தில் இருக்கிறீர்கள், காலப்போக்கில் அதை வரலாறு காட்டும் அப்படின்னு மியா தனது ட்வீட்டில் தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு கடுமையான எதிர் விளைவுகள் ஏற்பட்டது. பிளே பாய் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கு, அந்த பத்திரிகையுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு இவர் கூட ஒரு கான்ட்ராக்ட் இருந்தது. இந்த ட்வீட்டுக்கு அப்புறம் பிளே பாய் சொல்லிடுச்சு, உங்களெல்லாம் இந்த பத்திரிகையில் நாங்கள் சேர்த்துக்கிறதா இல்லை, உங்களோட ட்வீட்டு ரொம்ப மோசமானது அப்படின்னு. இது இல்லாமல் கனடிய ஒளிபரப்பாளரும் ரேடியோ தொகுப்பாளருமான டோட் சாபிரோவுடன் ஒரு போட்காஸ்டில் மியா கலிஃபா பேசுவதாக இருந்தது. அதையும் சாபிரோ கேன்சல் செய்துட்டு இந்த ட்வீட்டுக்கு ஒரு பதில் கொடுத்திருந்தார். இது ஒரு பயங்கரமான ட்வீட்டு, மியா கலிஃபா நீங்கள் உடனடியாக இதை நீக்கணும், வெறுமனே அருவறுப்பானது அப்படின்னு சொல்ல முடியாது, அருவறுப்புக்கு அப்பாற்பட்டது, தயவு செய்து பரிணாமம் பெற்று சிறந்த மனிதனாக மாறுங்கள், மரணம் கற்பழிப்பு அடித்தல் பணைய கைதிகள் போன்றவற்றை நீங்கள் மன்னிக்கிறீர்கள் என்பது உண்மையிலேயே மோசமானது, உங்கள் அறியாமையை எந்த வார்த்தைகளாலும் விளக்க முடியாது, குறிப்பாக சோகத்தை எதிர்கொள்ளும் போது மனிதர்கள் ஒன்றுபட வேண்டும், நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக மாற நான் பிரார்த்தனை செய்கிறேன், இருந்தாலுமே இது உங்களுக்கு மிகவும் தாமதமானது போல தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். மியாவுக்கு நிறைய பேர் பதில் கொடுத்தாங்க. அந்த பதில மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு பார்த்தா, பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்து கொடுமைப்படுத்துகிறது அப்படின்னு எல்லோருமே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு அரபி இஸ்லாமியர் தன் யூடியூபில் மியாவுக்கு சொன்ன பதில் என்பது ஆச்சரியமானது. அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நான் தமிழ் வெர்ஷன்ல சொல்றேன், வீடியோ பக்கத்துல போயிட்டு இருக்கு. சாரி மியா, நீங்கள் தவறு, இஸ்ரேல் 3000 வருடங்கள் பழமையானது, அந்த நாடு 75 வருட இளமையானது, இந்த கருத்து ஒரு யூதரிடமிருந்து வரவில்லை, ஆனால் ஒரு பெருமைக்குரிய ஒரு முஸ்லீமிடமிருந்து வருகிறது, நான் நம்பும் இறைவனின் தீர்க்கதரிசிகள் இஸ்ரேலியர்கள் தான், குறிப்பிடத்தகுந்த இந்த தீர்க்கதரிசிகள் கானான் என்கிற நிலப்பகுதியில் தான் போதனைகளை பரப்பினார்கள், இந்த பகுதியை ஜோசுவா பென் நன் இஸ்ரேல் என்று பெயரிட்டார், பின்னர் கிங் டேவிட் ஜெருசலேம் அதன் தலைநகர் என்றார், எஸ்மியா ட்ரம்ப் அதை தலைநகராக்கவில்லை, கிங் டேவிட் ஆக்கினார், நசரேத்தின் இயேசு இந்த பகுதியை இஸ்ரேல் என்று அழைத்திருக்கிறார், மத்தேயுவின் நற்செய்தியில் ரோம பேரரசர் ஹாட்ரியன் இஸ்ரேலில் இருந்து யூதர்களை வெளியேற்றினார், ஜுதேயா என்கிற பெயரை அளித்தார், அதற்கு பதில் ரோமன் லத்தீன் சொல் சிறிய பாலிஸ்டைன் என்றார், அதிலிருந்து பாலஸ்தீன் பிறந்தது, அதே போல ஜிசேம் நகரம் நெப்போலிஸ் அல்லது நபுலஸ் என்று பெயர் மாற்றம் பெற்றது, ரோமன் லட்டினில் இதன் அர்த்தம் புதிய நகரம் அல்லது புதிய பகுதி. அன்புக்குரிய மியா, யூத மக்கள் வெளிநாட்டில் இருந்து இஸ்ரேலில் குடிபெயர்ந்தவர்கள் அல்ல, இதை உங்கள் ஆடியன்ஸுக்கு சொல்லுவீர்கள் என்று எண்ணுகிறேன், இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனியர்கள் ஒருங்கிணைந்து அமைதியாக வாழ வேண்டியவர்கள், அதற்கு வரலாற்றை திரிப்பது அல்லது தவறான தகவல்களை பரப்புவது வழியல்ல, அமைதிதான் ஒரே வழி என்று கூறியிருக்கிறார். இவர் சொல்றதை பார்த்தா பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் பிடிச்சிட்டு அக்கிரமம் பண்ணுதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு மாறுதலா, இஸ்ரேல் இருந்தது, அங்கிருந்து மக்கள் துரத்தி விடப்பட்டனர், பேரம் மாத்தி அந்த பகுதி இருந்தபோது துரத்தி விடப்பட்ட மக்கள் திரும்ப வந்து என் நாடுன்னு இருக்காங்க அப்படின்னு ஒரு அக்மார்க் முசல்மான் சொல்லியிருக்கிறார். ஏதா நம்புறது, இது போல எவ்வளவு வரலாற்று திருப்புகள் மக்களை முட்டாளாகுகிறதோ தெரியவில்லை, இந்திய வரலாற்றிலும் அதுபோல் நிறைய திருப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சரி, அடுத்து உங்கள் வீட்டில் பைப் சரியில்லைனா கூட சீனாவை தான் சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு அண்ணா கேட்டாங்க. என்னவோ போங்கண்ணா, நீங்கள் கேட்ட உடனே என்னடா இதுன்னு இருந்தது, நாம் ஒரு கெஸ் பண்ணி தான் சொன்னோம், கடைசியில் பார்த்தா ஆதாரங்களாக வந்து குவியுது. ஜெனிஃபர் ஜங்குன்னு ஒரு அம்மா, சர்வதேச பத்திரிகை சங்கத்தின் உறுப்பினர், சீனாவையும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியையும் பற்றி எல்லா உண்மைகளையும் புட்டு புட்டு வைப்பாங்க. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் பற்றி அவங்க பேசும்போது, ஹமாஸ் ராக்கெட்டுகளுக்கான பொருள் சீனாவின் ஷான்டேங்கில் இருக்கக்கூடிய
லயாங் ஸ்டீல் பைப் தொழிற்சாலையிலிருந்து வந்தது என்கிறார். ஹமாஸ் தன்னுடைய ராக்கெட்டுகளை தானே தயாரித்துக் கொள்கிறது, அதற்கான பைப்பை தான் சீனா கொடுக்குது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. சீனாவினுடைய மிகப்பெரிய இணையதளங்களில் ஒன்றான நெட்டீஸில் ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கிறது. ஹமாஸ் இனி லயாங் ஸ்டீல் குழாய்களை பயன்படுத்துவதில்லை, ஆனால் 15 barrel 114 ராக்கெட்டுகளை பயன்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறது. இந்த கட்டுரை எழுதிய ஆசிரியர் ஹமாஸின் ஆயுதங்களை மேம்படுத்தியதில் தெளிவாக பெருமிதம் கொள்கிறார். ஹமாஸ் ராக்கெட்டுக்கான பொருள் லயாங் ஸ்டீல் பைப் தொழிற்சாலையிலிருந்து 2015 போயிருக்கிறது. அப்போ இது குறித்து இந்த ஜெனிஃபர் அவர்கள் கேட்டபோது அந்த நேரத்தில் தொழிற்சாலை என்ன விளக்கத்தை அளித்தது, எஃகு குழாய்கள் ஒரு எரிவாயு நிறுவனத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. மத்திய கிழக்கில் எரிவாயு குழாய்கள் பதிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இது ஆயுதங்களாக மாற்றப்படுவதற்கு அவை எப்படி மற்றவர்களின் கைகளுக்கு வந்தன என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களால் விளக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், எங்கள் தொழிற்சாலையின் தயாரிப்பு தரம் மிக உயர்ந்தது, விலைகள் நியாயமானவை, அதனால்தான் வாடிக்கையாளர்கள் எவ்வளவு தூரமா இருந்தாலும் எங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். வாடிக்கையாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதை எங்களால் வெளியிட முடியாது, ஆனால் ஆயுதத்திற்காக நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பைப்புன்னு தான் அந்த அண்ணா நம்ம கிட்ட கேட்டாங்க. அதே பைப்பை வச்சு ஆதாரங்கள் வந்திருக்குன்னா இறைவா நன்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரே தடவையில 1000 ராக்கெட்டுகளை அனுப்பும் ராக்கெட் ஃபோர்ஸ் சீனாவிடம் இருக்கிறது. இப்படி ஒரே நேரத்தில் ராக்கெட்டுகளை அனுப்பும் போது இஸ்ரேலின் அயன்டோம் எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்ப்பதற்கு ஹமாஸ் மூலம் சீனா சோதனை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் தைவானை தாக்கும் போது நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காக அமெரிக்கா எவ்வளவு வேகமாக பதிலளிக்கும் என்பதை சீனா பார்க்க விரும்பியதாகவும் சிலர் கூறுகிறார்கள். சரியான கோல பசங்களா இருப்பாங்க போல. மத்தவங்க ரிசல்ட்டை காப்பி அடிச்சே பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாம ஜெனிஃபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எவ்வளவு உண்மைன்னு தெரியல, இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஹமாஸ் தீவிரவாதிகள் பயன்படுத்திய பாரா கிளைடர் சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஜிசோவில் தயாரிக்கப்பட்டது என்று சில சீன இணையவாசிகள் கூறுகிறார்கள். நானும் போய் பார்த்தேன், அது ஜூசுவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையின் தயாரிப்பு என்பதை கண்டறிந்தேன். இந்த பாராகிளைடரும் ஹமாஸ் பயன்படுத்திய பாராகிளைடரும் ஒரே மாதிரியா இருக்குது, ஆனாலுமே எனக்கு துல்லியமாக இது பற்றி தெரியவில்லை, உங்களுக்கு குறிப்புக்காக கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. பாராகிளைடர்கள் ராணுவ உபகரணங்களின் கீழ் வராது, அதனால்தான் அவற்றை யார் வேண்டுமானாலும் எங்கிருந்தும் யாருக்கும் அனுப்பலாம். சீனா ஏன் இதில் ஈடுபட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா, சீனா மட்டும் இல்லை, சீனா, ஈரான், கத்தார் இந்த மூன்றும் இந்த விளையாட்டில் ஈடுபட்டு இருக்கிறது என்கிறார்கள். சீனாவோட டேக்அவே இதில் என்ன அப்படின்னா, G20 உச்சி மாநாட்டில் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்திய அமெரிக்க சவுதி புதிய பொருளாதார வழித்தடத்தை அழிக்க எண்ணுகிறார்கள். அதனால தான் முதல் செக்காக இந்த இஸ்ரேல் போரை தூண்டிவிட்டு சவுதிக்கும் இஸ்ரேலுக்குமான ஒப்பந்தத்தை காலி செய்தார்கள். CIA இந்த திட்டத்தை முழுமையாக அறிந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் சீனா உலக அளவில் பயங்கரவாதிகள் என்று அறியப்பட்ட தலிபானுடன் நெருக்கமாக இயங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இஸ்ரேலில் திட்டமிட்ட தாக்குதல்கள், படுகொலைகள், கற்பழிப்புகளில் தலிபான் ஹமாஸை ஆதரிக்கிறது. பிக்சர் இங்கே தெளிவாக இருக்குது. உலக அளவில் சட்டப்பூர்வமாக்கப்பட்ட பயங்கரவாத நாடான சீனா தலிபான்களுடன் கை குலுக்கியது என்பது இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்தும் இந்த தற்போதைய போருடன் தொடர்புடையது என்பதாகும். ஏற்கனவே போன பதிவில் பார்த்தோம், ரஷ்யாவினுடைய அரசியல்வாதி யுக்ரைன் போரை எல்லாரும் மறந்துடுவாங்க, மத்திய கிழக்கில் ஒரு போர் இருக்குது, அது 3rd உலக போருக்கு வித்திடும் அப்படின்னாங்க. அந்த பெரிய உலக போருக்கு சீனா மற்றும் ரஷ்யாவின் தீய திட்டம் உருவாகி வருவது போல் தெரிகிறது என்றெல்லாம் பேசப்படுகிறது. சீனா பயங்கரவாதிகளை ஊக்கப்படுத்தாமல் இருந்தால் ஆயிரக்கணக்கான அப்பாவி இஸ்ரேலியர்களை காப்பாற்றியிருக்கலாம். சீனா உலகம் முழுவதும் போதுமான குழப்பத்தை உருவாக்க விரும்புகிறது. இதனால என்ன அதுக்கு லாபம் அப்படின்னா, தைவானால் மேற்கத்திய நாடுகளின் முழு ஆதரவையும் பெற முடியாது, அதனால 2024 ஈஸியா தைவான பிடித்து விடலாம் அப்படிங்கிறது தான். உலகம் ஒரு புறம் சீனாவை பற்றி இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறது, பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுவது போல சீனா இன்னொரு பக்கம் அமைதிக்கான அடியை எடுத்து வைக்கிறது. ஹமாஸ் கிளர்ச்சிக்கு இஸ்ரேல் பழிவாங்குவதை உலகமே உன்னிப்பாக கவனித்து வருகிறது. மற்ற நாடுகள் ஹிஸ்புல்லா இவையெல்லாம் சண்டையில் எப்போ சேருமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க, அவங்களும் தயாராக இருக்காங்க. இதற்கிடையில் சீனா அமைதி பணியை மேற்கொள்ள ஒரு ஆரம்ப குத்தகையை எடுக்கிறது. இங்கே ஒரு அமைதியை கொண்டு வருவது என்பது திறமையான ராஜதந்திரம், பல்வேறு தரப்பினருடன் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு, உலகளாவிய அந்தஸ்து மற்றும் அளவிட முடியாத பொறுமை எல்லாம் தேவைப்படும். இது சீனாவுக்கு மட்டும் இல்லை, எந்த நாட்டிற்குமே தேவைப்படும். எல்லாம் இருந்தும் கூட இந்த அமைதி நிகழக்கூடாது அப்படின்னு இருக்கிற நாடுகள் இருக்கிறாங்க, அவங்க என்ன இருக்கு, திட்டம் இருக்கு, கணக்கு இருக்கு. யுக்ரைன்லயே ஒரு அமைதியை கொண்டு வரக்கூடிய உடன்படிக்கையை நிகழ்த்த முடியவில்லை. போன்ற பழி வாங்குதலில் ஈடுபட்டு இருக்கின்ற இஸ்ரேலிடம் ஒரு அமைதி உடன்படிக்கை கொண்டு வருவது என்பது ஒரு நீண்ட வளைந்த ஒரு ரோடில் இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் உடனடி போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு எகிப்துடன் ஒருங்கிணைக்க சீனா தயாராக இருக்கிறது. இஸ்ரேலை ஹமாஸ் தாக்கியதிலிருந்து தனது முதல் கருத்துக்களில் அப்பிராந்தியத்தின்
மனிதாபிமான நெருக்கடி மோசமடைவதை தவிர்க்க தயாராக இருப்பதாக சீனத்தின் மத்திய கிழக்கு தூதர் கூறுகிறார். இந்த மத்திய கிழக்கு விவகாரங்களுக்கான சீனாவின் சிறப்பு தூதர் ஜாய் ஜன் செவ்வாய்க்கிழமை எகிப்தின் வெளியுறவு அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன துறையின் உதவி அமைச்சர் ஒசாமா ஹெதருடன் தொலைபேசி அழைப்பில் பேசினார். சீனா இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக் குறித்து ரஷ்ய அதிபர் புதின் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்கள் போராட முடிவு செய்தால் அவர்கள் போராடட்டும், பெண்களையும் குழந்தைகளையும் தனியாக விடுங்கள், இது இரு தரப்புக்கும் பொருந்தும், எந்த அளவு தீவிரமடைந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே யுக்ரைன்ல நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அங்க செஞ்சிட்டாருப்பா, இப்போ ரியலைஸ் பண்ணி சொல்றாரு, போவீங்களா அதை விட்டுட்டு எதை சொன்னாலும், உலகம் எப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்குதுன்னா அவங்க சரியா, அப்போ நான் அவங்கள மாதிரி செய்வேன் இல்லைன்னு அவங்களோட அதிகமாக செய்வேங்கிறது என்னவோ செய்யுங்க. சீனா உலகத்தையே அழிச்சிட்டு தானும் அழிவதற்கு தயாராகிவிட்டது, சுடுகாட்டு மேலே நின்றுக்கிட்டு வல்லரசுன்னு கத்தும்னு நினைக்கிறேன். சரி, இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆப்ரேஷன் அஜயை தொடங்கி இருக்கிறது. இஸ்ரேலில் இருந்து இந்திய குடிமக்களை வெளியேற்றுவதற்காக அக்டோபர் 11, 2023 அன்று இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு சிறப்பு நடவடிக்கை இது. ஹமாஸின் தொடர்ச்சியான ராக்கெட் தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலில் மோசமடைந்து வரும் பாதுகாப்பு நிலைமைக்கு பதில் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டது. இந்த நடவடிக்கையை இந்தியன் ஏர்போர்ஸ் மேற்கொண்டது. இது ஒரே நாளில் 1000 இந்திய நாட்டினரை இஸ்ரேலில் இருந்து வெளியேற்றுவதற்காக பல விமானங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியது. இந்த ஆபரேஷன் வெற்றிகரமாக இருக்கிறது என்கிறார்கள். அனைத்து இந்திய குடிமக்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் நிபுணர் இந்த கான்ஃபிளிக் பத்தி பேசியிருந்தார். ஹமாஸ் எதற்காக இதை செய்து பாலஸ்தீனிய குடிமக்களை கொள்கிறார்கள், தார்மீக ரீதியில் அது பாதுகாப்பற்றது, இஸ்ரேலின் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராக முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிலாம் சொன்னாலுமே, இஸ்ரேலிய குடிமக்களின் உயிரை ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஐசிஸ் பாணியில் படுகொலை செய்து முதியவர்கள் பெண்கள் குழந்தைகளை கூட காசாவிற்கு கடத்தி செல்வது சரியா அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. 40 குழந்தைகளின் தலைகளை ஒரே இடத்தில் வைத்து கொய்த கொலையை சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிக்க முடியாதவர்கள் இஸ்ரேல் கட்டிடங்கள் மீது குண்டு வீசி தண்ணீர் மற்றும் மின்சாரம் வெட்டுவதை உலகம் கண்டிக்கும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், ஒரு பிலிப்பைன்ஸ் புலம்பெயர்ந்த தொழிலாளியை மண்வெட்டியால் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள், இது விடுதலைக்கான செயல் அல்ல. கிஜாப் அணிந்து தப்பியோடிய ஃபெடோயின் பெண்ணை துப்பாக்கியால் சுடுவது எதிர்ப்பு அல்ல. ஒரு இளம் ஜெர்மன் குடிமகனின் உடலை கொலை செய்து அசுத்தப்படுத்துவது விடுதலையை பற்றியது அல்ல. 6 பேர் கொண்ட இஸ்ரேலிய குடும்பத்தை அவர்களது வீட்டில் படுகொலை செய்வதும், பாலைவனத்தில் இசைக்கு நடனமாடி கொண்டிருந்த இளைஞர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதும், படுத்த படுக்கையாக இருக்கும் இஸ்ரேலிய மூதாட்டியையும் அவரது கேர்டேக்கர் இந்திய பெண் என்று சொல்லப்படுபவரையும் கொன்று அந்த மூதாட்டியின் போனில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் அக்கவுண்டில் அவரின் கொலையை பதிவிட்டு இருப்பதும் விடுதலைக்கான கண்ணியமான போரா? அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியது போல, பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கோப்பைகளாக அணிவகுத்து செல்வதும் தைரியம் அல்ல. ஐசிஸோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களை கேடயமாக பயன்படுத்தும். இந்த ஹமாஸோட செயல்பாடுகளும் ஐசிஸ் போலவே இருக்கிறது. தங்களது குழந்தைகளையே கேடயமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அது குறித்தான வீடியோக்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் நம்மளும் பார்க்க சகிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. இந்த வன்முறை செயல்களை விடுதலையாக கட்டமைப்பது, ஆக்கிரமிப்பு அல்லது பாலஸ்தீனிய தேசிய அரசை ஸ்தாபிப்பதை பற்றி கவலைப்படாத ஒரு மத மரண வழிபாட்டு ஹமாஸுக்கு சட்டப்பூர்வத்தை அளிக்கிறது. ஹமாஸ் எதுக்காக இதை செய்யுது அப்படின்னா, சிறுபான்மையினர் இல்லாத எகிப்து முதல் ஈராக் வரை ஒரு முஸ்லீம் பிரதேசம் அமைக்க வேண்டும் என்பது. அதன் பிறகு அப்படியே அவங்க உலகம் பூரா அதை அமைப்பாங்களாம். சொந்த மக்களை அடக்கி ஒடுக்கி விடுதலை என்ற சொல்லை இணைத்து ஹமாஸின் இருப்பு பாலஸ்தீனிய அரசு இருக்காது என்பதை உறுதி செய்கிறது. குறிப்பாக பாலஸ்தீனியர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களுடன் ஏற்கனவே ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வர உறுதி பூண்டு இருக்கிற பேச்சுவார்த்தைக்கான எந்த வாய்ப்பையும் இதை நீக்குகிறது. இந்த சவுதி இஸ்ரேல் ஒப்பந்தத்தில் கூட பாலஸ்தீனத்திற்கான பேச்சுக்கள் அடங்கியிருந்தது. நெதன்யாகு அதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டார் என்று சொல்கிறார்கள். அங்க போய் அது நடக்க விடாம பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, 900 இந்திய ராணுவ வீரர்கள் லெபனானில் ஐநாவில் இடைக்கால படையாக ப்ளூ லைனில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது என்ன ப்ளூ லைன் அப்படின்னா, ஜூன் 2000 ஐநாவால் பெறப்பட்டது. இது லெபனான் மற்றும் இஸ்ரேல், லெபனான் மற்றும் ஹோலன் ஹைட்ஸுக்கு இடையிலான எல்லை கோடு. இன்று வரைக்கும் இந்த பணிகளில் இந்தியா 6 வீரர்களை இழந்திருக்கிறது. லெபனானின் ஹெஸ்புல்லா பயங்கரவாத குழு நேற்று வடக்கு எல்லையில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ சாவடியில் டேங்க் எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணைகளை ஏவியது. இந்த போர் நாளுக்கு நாள் விரிவடையும் என்றுதான் தோன்றுகிறது. இந்திய ராணுவம் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ளூ லைனுக்கு மிக அருகில் போர் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நிரந்தர போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஹமாஸ் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு நிதி உதவி அளித்ததன் மூலம்
அவர்களை கொடிய பயங்கரவாத அமைப்புகளாக ஆக்குவது அரபுலகின் மாபெரும் தவறாக இருக்கிறது என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். ஈரானின் அயதுல்லா ரைசி மற்றும் சவுதியின் ஹைனஸ் முகமது பின் சல்மான் இடையேயான முதல் தொலைபேசி உரையாடலில் பாலஸ்தீனத்திற்கு எதிரான போர்க்குற்றங்களை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இஸ்லாமிய ஒற்றுமை வலியுறுத்தப்பட்டது. இஸ்ரேலின் குற்றங்களும் அமெரிக்கா அதற்கு கொடுக்கின்ற ஆதரவையும் பேரழிவு தரும் ஆபத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற கருத்தை இருவரும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவை கொடுக்கும் போது இஸ்ரேலை என்றென்றும் அது நடுக்கத்தில் வைத்திருக்கும். பாலஸ்தீனம் ஒரு கட்டாய தீர்மானத்தை தொடரும் வரை நிரந்தர தீர்வு இருக்க முடியாது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இன்று இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறார். நெதன்யாகுவிடம், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம், எங்கும் செல்லவில்லை என்று உறுதி சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் போர் அப்படியே நிற்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது போல தெரியுது. லெபனான் பகுதியில் இந்திய வீரர்கள் நிறுத்தப்பட வேண்டுமா? வரவிருக்கும் கடினமான காலங்கள் நீண்ட கால நிலையற்ற ஒரு போர் மண்டலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா தனது வீரர்களை அழைத்துக் கொள்வது சரியானது என்று நிபுணர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா என்ன செய்ய போகிறது என்று பார்க்க வேண்டும். இது குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.